முகில் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னோட முதல் படம் ஆரஞ்சு மிட்டாய், இது என்னோட ரெண்டாவது படம் ரெக்க. நானும் விஜய் சின்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னால இது ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும் ஆசைப்பட்டோம். கண்டிப்பாக இந்த படம் வந்து விஜய் ரசிகர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு படமாக தான் வந்திருக்கு. அது எல்லாரும் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. முதல் முறையாக விஜய்சியோட கமர்ஷியல் படம்னால இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் கண்டிப்பாக பூர்த்தி செய்திருக்கோம்னு நம்பிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஓகே, முகிலன் டிவி நேயர்களுக்கு நன்றி. ரெக்கன்ற மூவி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆரஞ்சு முட்டாயின்ற மூவி எடுத்தோம், செகண்ட் வந்து ரெக்க மூவி முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் மூவி, ஸோ இதில் வந்து எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹோல் டீமாக சக்ஸஸாக பண்ணியிருக்கோம். இமானுடைய மியூசிக்கில், பிரவீன் சாருடைய எடிட்டிங்கில், அண்ட் தென் ராஜசேகர் மாஸ்டர் ஃபைட்டில் வந்து ரொம்ப அழகாக விஜய் சேதுபதி அண்ணா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி மேனன், சதீஷ், அண்ட் தென் கேஎஸ் ரவிக்குமார் சார், ஸோ நிறைய உள்ள ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும், வந்து விஜய் சேது அண்ணா பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாசாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. ரெக்க இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் ஆகிடுறேன், ரஞ்சித் கிருஷ்ணா. இந்த படத்தை சொல்லணுன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் மூவி, கண்டிப்பாக விஜய் சேதுபதியாக இருக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு ரொம்ப புதுசாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ஓரியண்டி, ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் மூவி. இந்த படத்தை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டோம் இந்த படத்தை நாங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இமான் சாரும் சரி, ப்ரொடியூசரும் சரி சரி நல்லா சப்போர்ட் அந்த சார் வந்து. பிரவீன் சாரே கேட்பார், அடிங்க என்ன இவ்வளோ குயிக்காக முடிச்சிட்டிங்க, எப்போ ஷூட் பண்ணிங்க, எப்போ வந்தீங்கன்னே தெரியாது, இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் சொல்ல போனால் டைரக்டர்ஸ், ஸோ இந்த வாய்ப்பு வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண கொடுத்த ரத்ன சிவா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் சார் அண்ட் ஹோல் அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். நான் ஆர்டிஸ்ட் ராம்குமார் பழனி. முகில் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கை படத்தை ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ நான் ரீசெண்டாக நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்ருக்கேன். ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூத்து, காதலம் கடந்து போகும், இப்போ ரீசெண்டாக ஓடிட்டுருக்க தொடரியில் வந்து ரயில்வே ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து இது பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வரப்போகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வரப்போகிற காஷ்மோராவில் ஒரு எம்எல்ஏ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் வந்து ரெமோ, சிவகார்த்திகேயனோட ரெமோவில் வந்து கீர்த்தி சுரேஷோட ரிலேட்டிவ் பிரதராக பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு நல்ல படங்கள். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முகில் டிவிக்கு வணக்கம், முகில் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து வி ஆர் எம் சரவணன், ஆர்டிஸ்ட்டு. நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நான் வந்தேன். இப்போ தொடரி படத்தில் வந்து தனுஷ் சாரோட ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், வெண்டார் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்எஸ்எம் ஸ்க்ரீனிங்க்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெக்க படம் ஆடியோவில் வந்துச்சு. ரத்னசிவா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டீசர்ஸ்லாம் பார்க்கும்போது தெரிக்க விடுறாரு. ஆயுத பூஜைக்கு பெரிய கொண்டாட்டம் தான். சாங்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. இமான் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. தினேஷ் கிருஷ்ணன் சார் கேமராமேன், நம்ம ஃப்ரெண்டு, அவருக்காக தான் வந்தேன். படம் செம்மையாக பண்ணியிருக்காரு. கேமரானா சரியான ஒர்க்கு, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக படம் கண்டிப்பாக வெற்றி படைங்கிறது நோ டவுட். ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ரெக்க படத்தோட ஆடியோ லான்ச், விஜய் சேதுபதி. எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல நண்பன், உதவி செய்கிற நண்பன், சப்போர்ட் பண்ணுற நண்பன், எல்லாமே இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்த நண்பன் தான் எனக்கு விஜய் சேதுபதி. அவர் இன்னும் நிறையா படங்கள், நிறையா சாதனைகள் செய்யணும்னு எனக்கு ஆசை. தர்மதரை வந்து இப்போ 50 நாளாக நோக்கி ஓடிட்டுருக்கு. ஆண்டவன் கட்டளை வந்து சிறப்பாக மக்கள் கட்டளையாக மாறி ஓடிட்டுருக்கு. அண்ட் ரெக்கை இப்போ ஆடியோ லான்ச் வந்துருச்சு. ஸோ எவ்ரி மந்த் ஒரு படம், எல்லாமே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படமும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.